ஊழல் குற்றச்சாட்டில் தமக்கு விதிக்கப்பட்டுள்ள தண்டனையை எதிர்த்து மூவார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஷேட் சாடிக் ஷேட் அப்துல் ரஹ்மான் செய்துள்ள மேல்முறையீடு அடுத்த ஆண்டு மார்ச் 19 தேதி விசாரணைக்கு வருகிறது. மார்ச் 19-20 என இரு நாட்களுக்கு மேல்முறையீடு செவிமடுக்கப்படும் என புத்ராஜயா மேல்முறையீட்டு நீதிமன்றம் அறிவித்துள்ளது. அதற்கு முன்பாக மார்ச் 4 தேதிக்குள் இரு தரப்புமே தங்களின் வாதங்களை எழுத்துப்பூர்வமாக சமர்ப்பித்து விட வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. பர்சாத்து கட்சியில் இருந்தபோது அதன் இளைஞர் பிரிவுக்கு சொந்தமான 1.12 மில்லியன் ரிங்கிட் நிதியை முறைகேடு செய்தது, நம்பிக்கை மோசடியில் ஈடுபட்டது மற்றும் பணச்செலவை செய்தது தொடர்பில் 4 குற்றச்சாட்டுகளில் ஷேட் சாடிக் குற்றவாளியை என கடந்த ஆண்டு நவம்பரில் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. இதையடுத்து அவருக்கு 7 சிறை, 2 பிரம்படிகள், 10 பில்லியன் ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டது. இவ்வேளையில் ஓராண்டு காத்திருப்புக்கு பிறகு மேல்முறையீட்டுக்கு தேதி குறிக்கப்பட்டது குறித்து ஷேட் சாடிக் மகிழ்ச்சி தெரிவித்தார். தம் மீதான களங்கத்தை போக்க இந்த மேல்முறையீட்டை நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளப் போவதாக அவர் கூறினார்.